இது வந்து பயோ வாரா, சைனா வந்து மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளை வந்து பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வைரஸை உண்டாக்குச்சா, இல்லை சைனாலேயே வந்து 60 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ணணுன்றதுக்காக கிரியேட் பண்ண வைரஸா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவிடன்ஸோடு ஸ்டடி பண்ணியாச்சு இது அனிமல் சோர்ஸ்லேருந்து தான் வந்தது அப்படின்னுட்டு. இந்த கொரோனா வைரஸ் வவ்வால்கள்லேருந்து வந்திருக்குன்றது நினைக்கிறாங்க. ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய வவ்வால்கள் இருக்கும், நமக்கு தெரிய கூட தெரியாது. வவ்வால்கள் வந்து விதவிதமான வைரஸ் எல்லாம் கேரி பண்ணும். 2018 வந்து நிப்பா வைரஸ் வந்தது கேரளாவில், அதுவும் ஒரு வவ்வாலால் காஸ் வவ்வாலிருந்து வந்த ஒரு வைரஸ் தான். என்ன ஆயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு நிறைய ஹியூமன் நிறைய மக்கள் இருக்கிற இடம், நிறைய விலங்குகள் இருக்கிற இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கும் ஈஸியாக. அதனால் அந்த வைரஸ் வந்து, வைரஸோட நோக்கம் என்னென்னா சர்வைவ் ஆகணும். இங்கே இல்லைன்னா அங்கே சர்வைவ் ஆகணும், அங்கே இல்லைனா வேறு ஏதான இடத்துல சர்வைவ் ஆகணும். ஸோ ஒரு அந்த வவ்வாலில் இருந்த வைரஸ் வந்து ஹியூமனில் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு, அண்ட் அந்த ஹியூமன்ஸ் வந்து அது ஹியூமன்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால் அப்படி பரவினது தான் இந்த COVID-19 வைரஸ். இது வந்து அதாவது COVID-19 காஸ் பண்ணுற வைரஸ். இது வந்து ஒரு பயோ வார்ஃபேரோ, சீனா வந்து உலகத்தை அழிக்கணும்னு நினச்சி தயாரிக்கப்பட்ட ஒரு வைரஸோ கிடையவே கிடையாது. அப்போ சீனா இதை மறைக்க ட்ரை பண்ணாங்களே, இதை மறைச்சிருக்காங்களே, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்னு யாருக்குமே தெரியாது, அதை டக்குன்னு கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், இது கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி டெசிஷன் எடுக்கிறது நேஷ்னலாக மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமில் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து 2.5 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த வைரஸை வந்து டயக்னோஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம ஹெல்த் கேர் ஃபீல்ட்லேயே. இதை நம்ம சைனாவை பார்த்து வந்து நம்ம தப்பாக பேசக்கூடாது. அவங்கள இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக புது கேசஸ் வராமல் பண்ணது எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்றத பார்க்கணும். அவங்க அச்சீவ் பண்ணது ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன், ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணாங்க, மெஷின்ஸ் வச்சு எல்லா இடத்தையும் சானிடைஸ் பண்ணாங்க, வீட்லேயே கொண்டு வந்து மளிகை சாமான்லாம் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் அப்படி பண்ண முடியாது. ஸோ நம்மளால தான் டிசிப்ளின்டாக இருக்க முடியும், இருக்கணும், இருந்தால் தான் இந்த வைரஸை வந்து கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும்.